Hello friends, welcome to Bliss Cinemas. இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க விவேஷினி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல தர ஃபாலோ பண்ணிக்கோங்க. விவேஷினி இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு பக்காவான ஹாரர் த்ரில்லர் படம். இதோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 2 hours 2 minutes இருக்கு. இந்த படத்தை பவன் ராஜகோபாலன் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நாசர், சுரேஷ் சக்கரவர்த்தி, மேகா ராஜன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். ஒரு ஃபாரஸ்ட் இருக்கு. அதை சுத்தி பல மர்மமான விஷயங்கள் நடக்குது. அந்த ஃபாரஸ்டுக்குள்ள பெண்கள் போக கூடாதுன்ற மாதிரி ஒரு கட்டுப்பாடும் இருக்கு. இத பிரேக் பண்றதுக்காக நாசர் அவங்க டீமோட அங்க போய் ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு வரேன்ட்டு பிளான் பண்றாங்க. ஆனா கடைசி டைம்ல பாத்தீங்கன்னா நாசரால போக முடியல. அதனால நாசரோட பொண்ணும் அந்த டீமும் போறாங்க. அந்த ஃபாரஸ்ட்குள்ள போனதுக்கு அப்புறம் என்னென்ன விஷயம்லாம் நடக்குது, அங்க உண்மையாலே அமானுஷ்ய விஷயங்கள் இருக்கா இல்ல என்ன பண்றாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா சொல்ல ட்ரை பண்ணிருக்க படம் தான் விவேஷினி. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடியா பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு ஹாரர் த்ரில்லர் படத்துக்கு என்ன ஸ்டோரி பிளாட் வேணுமோ அதை நீட்டாவே எடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. குறிப்பா நாசர் அவங்க பொண்ணா வரவங்கள ரொம்ப சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. படத்துல இவங்க ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே ஒரு சஸ்பென்ஸ் ஃபேக்டரை மெயின்டைன் பண்ணிருக்கிறது ரொம்ப நல்லாவே இருக்கு பாக்குறதுக்கு. சினிமோட்டோகிராஃபில படத்துக்கு என்ன வேணுமோ அதை ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. காடுகள் எல்லாம் அவ்வளவு அழகா காமிச்சிருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே தரமாவே இருக்கு. ஸ்கிரீன் பிளே வைஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஓவராலும் நீட்டா எழுதி எடுத்திருக்காங்க. ஆனா செகண்ட் ஹாஃப் அந்த பிளாஷ்பேக் போர்ஷன் போறப்பலாம் நமக்கு பயங்கரமாவே போர் அடிக்க ஆரம்பிக்குது. அந்த அளவு போகுது ஸ்கிரீன் பிளே. படத்துல ஃபுல்லாவே மெசேஜ் சொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா அது எவ்வளவு தூரம் ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். கேரக்டர் ரைட்டிங்கும் பாத்தீங்கன்னா பெருசா யாரோட கேரக்டருமே எழுதாதனால நம்மளால யாரோடையுமே ஃபாலோ பண்ண முடியல. இதே மாதிரி நம்ம பல படங்கள் பார்த்ததுனால நமக்கு பல சீன்ஸ் வந்து ப்ரெடிக்டபிளாகவும் லேகிங் ஆகும் தான் இருக்கு. உங்களோட ஸ்கிரீன் பிளேவை இன்னும் கொஞ்சம் நீட்டா எழுதி எடுத்திருந்தாங்கன்னா படம் நேர்கோட்டுல போயிருக்கும். பிளாஷ்பேக் அது இதுன்னு தேவையில்லாம போனது பயங்கரமா படத்தை சுத்த விட்டுருச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எடிட்டிங்ல இன்னும் பல சீன்ஸ் கட் பண்ணி இருக்கலாம். பயங்கரமா லேக் அடிச்சு. ஓவரால் பாத்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. என்ன வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.